வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஆப்ரேஷன் பணி சிறுத்தை தான் அது என்ன ஆப்ரேஷன் பணி சிறுத்தை அப்படின்னு தானே கேட்குறீங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கல்வான் மோதலில் நடந்தது என்ன தான் அப்படிங்கிறத பற்றியும் முதல் முறையாக கல்வானில் நடந்த விஷயத்தை பற்றி நம்முடைய மத்திய அரசு வந்து ஒரு தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அடுத்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா தென்சீன கடல் பகுதியில் வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வந்து இப்போ நுழைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதனால அலருது சீனா அப்படின்னே சொல்லி இருக்கிறாங்க அதை பற்றிய தகவலையும் பார்த்துருவோம் அடுத்து மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய இறையாண்மை கொண்ட ஜனநாயகம் இந்தியாதான் அப்படின்னு இங்கிலாந்துடைய பிரதமர் வந்து இந்தியாவை வாழ்த்தி வாழ்த்திருக்கிறாரு மேல நம்முடைய குடியரசு தினத்துக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அதை பற்றிய தகவலையும் பாத்திரலாம் அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா எதிரிகளை மிரட்டும் வகையில ஏவுகணையை வந்து இறக்கி இருக்கிறாங்க குடியரசு தின அணிவகுப்புல அதுல என்னென்ன ஏவுகணையை இறக்கி இருக்காங்க மேலும் என்னென்ன மாதிரியான ஏவுகணை வந்து எதிரிகளை மிரட்ட போகுது அப்படிங்கறத பத்தி பாத்தரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கிழக்கு லடாக் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடைபெற்ற ராணுவ மோதல் தொடர்பாக முதன் முறையாக நம்முடைய மத்திய அரசு சில தகவல்களை வெளிப்படுத்தியிருக்காங்க கடந்த ஆண்டு ஜூன் பதினைஞ்சாம் தேதி கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியா மற்றும் சீன ராணுவ படையினர் வந்து நேருக்கு நேராக கைகளாலும் கட்டைகளாலும் இரும்பு கம்பிகளாலும் தாக்கி கொண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் சீன ராணுவத்தினருடைய ஊடுருவல் முயற்சியை முறியடிக்க முயன்ற போது நம்முடைய இந்திய ராணுவத்தினரின் மீது வந்து திடீரென இப்படி ஒரு தாக்குதலை வந்து சீன ராணுவ வீரர்கள் வந்து முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்து விட முடியாது இந்த தாக்குதல்ல தான் நம்ம வந்து இருபது இந்திய வீரர்களை வந்து நம்ம இழந்தோம் அதே போல சீன தரப்புல ஏற்பட்ட உயிரிழப்பு பற்றி அந்த நாடு வந்து இதுவரைக்கும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் சம்பவத்துல மரணம் அடைந்த வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான மகாவீர் சக்ரா வீர் சக்ரா சேனா மெடல்கள் வழங்கப்பட்டன பீகார் பதினாறாவது ரெஜிமெண்ட் பிரிவை சேர்ந்த கர்னல் சந்தோஷ் பாபு கல்வான் பள்ளத்தாக்கு பாயிண்ட் நம்பர் பதினாலில் ரோந்து சுற்றி வந்த போது சீன படையினரால் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் நம்முடைய ராணுவ வீரர் சந்தோஷ் பாபுக்கு ராணுவ வீரர்களுக்கான மிக உயரிய வீரதீர விருதான மகாவீர் சக்ரா வந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவருக்கு வழங்கப்பட்ட விருதுடன் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் என்ன நடந்தது பற்றிய சில விவரங்களை நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு லடாக் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கர்னல் சந்தோஷ் பாபு அவர்கள் வந்து ஆப்ரேஷன் பணி சிறுத்தை அப்படிங்கிற பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் எதிரி படைகளை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு போஸ்ட் பகுதியில் அவர் வந்து பணியில இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம எல்லையில எதிரிகளின் நடமாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை கண்காணித்து உடனுக்குடன் தனது படை வீரர்களை உஷார்படுத்தி எதிரிகள் உள்ளே நுழைவதை தடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் எதிரிகளால் கூர்மையான ஆயுதங்கள் போன்றவற்றால் வீசி தாக்கி நடத்தப்பட்ட தாக்குதல்ல சந்தோஷ் பாபு அவர்கள் வந்து வீரர் மரணம் அடைஞ்சார் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் எதிரி ராணுவ வீரர்களின் திடீர் மூர்க்கத்தனமான இந்த தாக்குதலுக்கு மத்தியில தனது உயிரை துச்சமென மதித்து தாய் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்துள்ளார் சந்தோஷ் பாபு இந்திய இராணுவத்தை பின்வாங்க செய்யும் எதிரிகளின் முயற்சியை முறியடித்தார் சொல்லணும் இது மட்டும் இல்லாம கடுமையான காயங்களால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலைமையில கூட தனது படை வீரர்கள் எதிரிகளை முன்னேற விடாமல் தடுக்க செய்யும் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருந்துள்ளார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் தனது கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் எதிரிகளுடைய தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம தனது படை வீரர்களுக்கு உத்வேகத்தை அளித்து முன் உதாரணமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய தாய் நாட்டுக்காக அவர் உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னும் நம்முடைய பாதுகாப்பு செய்தி செய்திக்குறிப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் முதல் முறையாக கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடைபெற்ற விஷயங்களை நம்முடைய மத்திய அரசு ஓரளவுக்கு விரிவாக இந்த விருது நிகழ்ச்சியின் மூலமாக விளக்கி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படி சீன படைகளை தடுக்கும் முயற்சிக்கு தான் பனி சிறுத்தை அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் நாம விடக்கூடாது இதுதான் நண்பர்களே நம்ம இந்திய ராணுவம் கையில எடுத்த பனி சிறுத்தை அப்படிங்கிறது அதாவது ஜூன் மாசத்துல நடந்த தாக்குதலுக்கு முன்னாடியிலிருந்து பனி சிறுத்தை வந்து கையில எடுத்து இந்திய ராணுவத்தை தாக்குறதுக்கு சீனா ராணுவம் என்னெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கறத நம்முடைய ராணுவ வீரர் அதாவது உயிரிழந்தார் இல்லையா அவர் மூலமா கண்காணிச்சுட்டு வந்திருக்கோம் இந்த ஆபரேஷன் பனி சிறுத்தை வந்து கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லாவே முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நாம எல்லோருமே மீண்டும் ஜூன் மாசத்துல இறந்த இருபது அத்தனை இந்திய ராணுவ வீரர்களுக்கும் நம்ம மிக பெரிய நன்றியையும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வோம் நண்பர்களே இதை தொடர்ந்து நம்ம இரண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா தென் சீன கடல் பகுதி எப்போதும் பதற்றத்துக்குரிய பகுதியாகவே விளங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லணும் அப்பப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் அமெரிக்க கப்பல் படை தென் கொரியாவுடன் இணைந்து செல்லும் போது சீனாவுடன் மோதல் ஏற்படுவது அடிக்கடி நிகழும் சம்பவம் ஆகிருச்சு ட்ரம்ப் ஆட்சி காலத்துல இந்த கடல் பகுதி இன்னும் அதிக கவனம் ஈர்த்தது அப்படின்னு தான் சொல்லணும் தைவானுடன் நட்பு பாராட்டியது அமெரிக்கா இது சீனாவை மேலும் கோவப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் தற்போது சீனாவுக்கு சொந்தமான ஆக்கிரமிக்கப்பட்ட தீவுகளின் அருகே அமெரிக்காவுடைய கப்பல் படை அடிக்கடி கப்பலில் கடந்து செல்வதாக சீனா வந்து குற்றம் சுமத்தி இருக்கு சீனாவுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அமைதிக்கு ஏற்ற வழியல்ல என்று அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவுடைய போர் விமானங்களை சுமந்து செல்லும் கப்பல்கள் சமீபத்தில் தென்சீன கடல் பகுதியில் சென்றுள்ளது ரூஸ்வெல்ட் என்ற கப்பல் கடந்த வார இறுதியில தென்சீன கடல் பகுதியில கடந்து சென்றது சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்க அதிபராக ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவின் பலத்தை சீனாவுக்கு காண்பிக்க இவ்வாறு திட்டமிட்டு தங்கள் போர்க்கப்பல்களை தென்சீன கடலுக்கு அனுப்பியதாக சீனா குற்றம் சாட்டியிருக்கு மேலும் தென்சீன கடலில் சீனா தனது ஆதிக்கத்தை காட்ட தீவிர நடவடிக்கை எடுத்துட்டு வருது அப்படின்னும் இதனால பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன அப்படின்னும் அவற்றுக்கு அமெரிக்கா உதவினால் சீனாவுக்கு சிக்கல் எழும் அப்படின்னும் அமெரிக்கா அதற்கான நடவடிக்கையை உடைய காலத்தில் துவங்கியது அப்படின்னும் ஆனால் ஜோ பைடன் அதை தீவிரப்படுத்தி உள்ளதாகவே கூறப்படுது வியட்நாம் மலேசியா பிலிப்பைன்ஸ் தைவான் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சொந்தமான தீவை சீனா ஆக்கிரமித்துள்ளது அப்படிங்கிறது நாம எல்லாருமே அறிந்த விஷயம்தான் அதனால இந்த நாடுகள் சீனாவுடன் மோதல் போக்கை கையில் எடுத்துள்ளன அப்படின்னு சொல்லணும் சீனா வல்லரசு நாடு என்பதனால நேரடியாக இந்த நாடுகளால் மோத முடியாவிட்டாலும் பனிப்போரில் ஈடுபட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்த தீவின் கரை அருகே தான் அமெரிக்காவுடைய கப்பல்கள் கடந்து சென்றுள்ளன அப்படின்னும் தான் சீனாவுக்கு வயிற்றை கலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இப்ப பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா நாட்டின் எழுவத்தி இரண்டாவது குடியரசு தினத்தை ஒட்டி இங்கிலாந்துடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் வாழ்த்துக்களை தெரிவிச்சாரு இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெளியிட்ட வீடியோ பதிவில் என்ன இருந்தது அப்படின்னா உலகின் இறையாண்மை கொண்ட ஜனநாயகம் இந்தியா தான் அப்படின்னும் எனது நண்பர் பிரதமர் மோடியின் அன்பான அழைப்பின் பேரில் குடியரசு தின விழாவில் பங்கேற்க ஆவலாக இருந்தேன் அப்படினும் ஆனால் கொரோனா காரணமாக பங்கேற்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் தொற்று நோயிலிருந்து மனித குலத்தை விடுவிக்க உதவும் தடுப்பூசிகளை உருவாக்க உற்பத்தி மற்றும் விநியோகிக்க எங்கள் இரு நாடுகளும் அருகருகே செயல்படுகின்றன அப்படின்னு சொன்னாரு மேலும் இங்கிலாந்து இந்தியா மற்றும் பல நாடுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகளுக்கு நன்றி அப்படின்னும் நாங்கள் கொரோனாவுக்கு எதிரான வெற்றிக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னும் எனவே இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இந்தியாவுக்கு வருகை தருவதையும் எங்கள் நட்பை வலுப்படுத்துவதையும் பிரதமர் மோடியும் நானும் சாதிக்க உறுதியளித்திருப்பது எங்கள் உறவில் உத்வேகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் மேலும் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் இங்கு இங்கிலாந்தில் கொண்டாடப்படும் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான குடியரசு தினமாக அமைய வாழ்த்துகிறேன் அப்படின்னு போரிஸ் ஜான்சன் அவர்கள் வந்து தெரிவித்தார் நாமும் இங்கிலாந்துடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நம்முடைய நட்பு வந்து இனிமே மேலும் வளர்ந்து கொண்டே போகணும் அப்படிங்கறதுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் அடுத்து கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய குடியரசு தின விழாவில் இந்தியாவின் ராணுவ பலத்தை பறைசாற்றும் வகையில முப்படைகளின் அணிவகுப்பு இடம்பெற்றது அப்படின்னு சொல்லணும் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் அணிவகுப்பு கமாண்டராக லெப்டினன்ட் ஜெனரல் விஜயகுமார் மிஸ்ரா தலைமையேற்று சென்றார் இந்திய ராணுவத்தின் முக்கிய பங்காற்றும் டி நைன்டீன் பீஸ்மா டேங்க் அணிவகுப்பில் பங்கேற்றது கேப்டன் கரண்வீர் சிங் பங்கு தலைமையில் இந்த டேங்க் அணிவகுத்து சென்றது மிக்ரகம் மற்றும் சுகோய் போர் விமான அணிவகுப்பும் நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய ரஷ்யா கூட்டு தயாரிப்பில் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் கேப்டன் ஓம் ரூம் ஜமன் தலைமையில் இந்த ஏவுகணை இடம்பெற்றது அப்படின்னும் உலகின் அதிநவீன ராக்கெட் அமைப்புகளில் ஒன்றான பினாக்கா மல்டி லேஞ்சர் ராக்கெட் அணிவகுப்பில் இடம்பெற்றது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது முற்றிலும் தானியங்கி முறையில் செயல்படும் இந்த ராக்கெட் குறைந்த நேரத்தில் அதிக பகுதிகளில் வெடிப்பொருட்களை வீசும் திறன் பெற்றது இந்திய கடற்படையின் இசைக்குழுவினர் ஜெய் பாரதி பாடலுக்கு இசையமைத்தபடி அணிவகுப்பில் அணிவகுத்து சென்றனர் ரேடார் மற்றும் கட்டுப்படுத்தும் அமைப்பை கொண்ட சில்கா ஆயுத அமைப்பு கேப்டன் பீரதி சௌத்ரி தலைமையில் அணிவகுத்து சென்றது குடியரசு தின அணிவகுப்பில் ராணுவ சார்பில் பங்கெடுத்த ஒரே பெண் அதிகாரி என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார் இந்திய விமானப்படையில் போர் விமானங்களில் பணியாற்றும் மூன்று பெண் விமானிகளில் ஒருவரான பாவனா காந்த் இந்திய விமானப்படையின் அணிவகுப்பில் அணிவகுத்து சென்றார் ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் என்ற தலைப்பில் இந்திய கடற்படை வீரர்கள் அணிவகுப்பில் பங்கேற்றனர் துணை கமாண்டர் கன்சியாம் சிங் தலைமையில் எல்லை பாதுகாப்பு படையின் ஒட்டக படைப்பிரிவு அணிவகுப்பில் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உருவாக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் அணிவகுப்பில் பங்கேற்றனர் மேலும் இந்த ஆண்டை முதன் முறையாக தின அணிவகுப்பில் வங்கதேச ராணுவத்தினர் பங்கேற்றாங்க ஷனூர் ஷாவான் தலைமையில் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட குழுவினர் பங்கேற்றுள்ளனர் குடியரசு தின அணிவகுப்பில் இரண்டு குழுக்கள் பங்கேற்றன இந்த அமைப்பு உருவாக்கிய ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா கப்பலில் இருந்து கிளம்பும் இலகுரக விமானம் மற்றும் தாங்கி எதிர்ப்பு ஏவுகணை ஆகியவை பங்கேற்றன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களை இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்